ஹாய் யுஎஸ் கே 13 படத்தோட திரை விமர்சனம். அருள்நிதி, ஸ்ரதா ஸ்ரீநாத் நடிச்சிருக்கிற இந்த படத்தை வந்து பரத் நீலகண்டன் இயக்கியிருக்கிறாரு, சாம் சிஎஸ் இசையமைச்சிருக்கிறாரு, அரவிந்த் சிங் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். அருள்நிதி ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு அப்படின்னாலே நம்பி அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில் உருவாகியிருக்குது. அப்படி இரவு காயிரம் கண்கள் படத்தை தொடர்ந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக கே 13 படத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்படி இந்த படம் வந்து ரசிகர்களை கவர்ந்ததா பார்ப்போம். திரையுலகில் நீண்ட நாட்களாகவே உதவி இயக்குநராகவே இருந்துகிட்டு இருக்கிற அருள்நிதி வந்து எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து கிளப்புக்கு கூட்டிட்டு போகிறார். அந்த கிளப்பில் வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத்தோடைய அறிமுகம் கிடைக்குது. அவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு. இந்த அறிமுகம் வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கு அருள்நிதி மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நெருக்கம் ஏற்படுது. காலையில் பார்த்தா அருள்நிதி வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு இருக்கிறாரு. ஸ்ரதா ஸ்ரீநாத் வந்து கையில் அறுபட்டு இறந்து கிடக்கிறாரு. இது எப்படி நடந்தது அப்படின்னே தெரியல. அவர் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கிறாரு. கடைசியில் அருள்நிதி வந்து எப்படி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போனார், ஸ்ரதா ஸ்ரீநாத் எப்படி கொல்லப்பட்டார், இதுக்கு பின்னணியில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விவரிக்கிறது தான் மீதி கதை. படத்தில் நாயகனாக அருள்நிதி முழு கதையுமே தாங்கி நிற்கிறார். தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துறதுக்காக சிறந்த வாய்ப்பாகவே அமைஞ்சிருக்குது. அதையும் உணர்ந்து அவர் வந்து சிறப்பாகவே நடிச்சிருக்கிறார். ஸ்ரதா ஸ்ரீநாத் ஆரம்பத்திலேயே இறந்து போகிறார். முதல் பாதியில் அவருக்கு வந்து அதிகமான நடிக்கும் வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இரண்டாம் பாதியில் அவர் வரும் காட்சிகளில் வந்து ரசிக்க வைக்கிறார். ரமேஷ் திலக், யோகி பாபு இவங்கெல்லாம் சில காட்சிகளே வந்து போகிறார்கள். காயத்ரி, ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் சில காட்சிகளே வந்தாலும் மனதில் நிற்கிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டில் கதையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இயக்குனர் பரத் நீலகண்டன். சைக்கோ த்ரில்லர் படமாகவும் கொடுத்திருக்கிறார். சிறிய கதையை மாறுபட்ட கோணத்திலையும் கொடுத்திருக்கிறாரு. வித்தியாசமான கிளைமேக்ஸ் காட்சிகளுடன் படத்தில் முடித்திருப்பது அருமை. படத்தில் எந்த ஒரு காட்சியுமே நம்ம வந்து விரிவாகவே விவரிக்கவே முடியாது. ஏன்னா அதில் உள்ள ட்விஸ்ட் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். படம் என்ன அவ்வளோதானா முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அருள்நிதி பார்வையில் அந்த படம் வந்து தொடங்கும் போது அது என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சீட் நுண்ணிலே உட்கார வைக்கிறார் டைரக்டர். படத்தின் மிகப்பெரிய பலமே சாம் சிஎஸின் பின்னணி இசை தான். அந்த அளவுக்கு மிரட்டி இருக்கிறார். அதே போல் ஒளிப்பதிவில் வந்து பெரும்பாலும் வந்து ரூமுக்குள்ளேயே எடுத்திருக்கிறதுனால சலிப்பே தட்டாத அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார் அரவிந்த் சிங். அருள்நிதியை வந்து சேரில் எப்படி கட்டிப்பட்டாங்களோ அதே மாதிரி நம்மளையும் வந்து சேர் நுண்ணிலே உட்கார வச்சிட்டார் பரத் நீலகண்டன். மொத்தத்தில் கே 13 விறுவிறுப்பு. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.